ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, செப்டம்பர் 16 வியாழக்கிழமை என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற தேவ செய்தி என்ன என்றால், உங்கள் தேவன் உங்கள் கடவுள் இரக்கமுள்ளவர், அன்பு மிகுதியானவர். பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும், பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும், நான் உன்னை மறவேன் என்று சொல்லி தாயை விட நம்மை அதிகமாக அன்பு செய்கின்ற இரக்கமுள்ளவர். யெகோவா என்பது நம் கடவுளுடைய பெயர். இதற்கு கருப்பை அல்லது தாயினுடைய இரக்கம், தாயினுடைய அன்புக்கு ஒத்தது நம் கடவுளுடைய அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்பும் இரக்கமும் நிறைந்த நம் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தன்னிடம் மனமருந்தி வருகின்ற பாவிகள் மீது இரக்கம் கொண்டு பாவிகளை மன்னித்து நோய்களை நீக்கி அமைதியாக வாழச் செய்கிறார் என்பதை, பாவி பெண்ணின் மனமாற்றத்தையும் அந்த மனமாற்றத்தை அறிந்த கடவுள் அவள் கொண்டிருந்த அன்பையும் மன வருத்தத்தையும் கொண்டு அவளை மன்னிக்கின்ற பாங்கையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 7:36-50 உள்ள வசனங்களிலே இந்த பாவி பெண் பரிசேயர் சீமோன் வீட்டிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் பாதங்களை கழுவி முத்தம் கொடுத்து அவருடைய பாதங்களில் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை தடவி அதை கூந்தலால் துடைத்து தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேடியதனால் அவள் கொண்ட பேரன்பை, கடவுள் மீது அவள் கொண்ட பிரியமான அவளுடைய அன்பை, இரக்கத்தை, நம்பிக்கையை கண்ட கடவுள் அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ சமாதானமாய் போய் என்று சொல்கிறார். அதிகமாக அன்பு செய்கிறவர்கள் அதிகமாக மன்னிக்கப்படுவார்கள் என்ற செய்தியையும் ஆண்டவர் சொல்கிறார். அதே வேளையிலே சிமியோன் என்ற அந்த பரிசேயன், விருந்துக்கு அழைத்தவன், எந்த விதமான பாவ உணர்வும் இல்லாமல், நான் மனமாற தேவையிலிருப்பதை உணராமல், ஆண்டவருடைய பாதங்களில் பாவ அறிக்கையிடாமல், அவருடைய பாதங்களில் ஒரு விருந்தினருக்குரிய உபசரிப்பு கூட செய்யாமல், தன்னை நீதிமானாக்கி தன்னை நேர்மையாளன் தன்னை யோக்கியன் என்று காட்டிக்கொண்ட அவன் கடவுளுடைய அருளை பெறாமல் கடவுளுக்கு உகந்தவனாக போகின்ற அபாக்கிய நிலையையும் பார்க்கிறோம். பரிசேயன் சிமியோனா அல்லது பாவத்திற்கு மனமருந்திய பாவி பெண்ணா, நாம் மனமருந்தி ஆண்டவரிடம் வந்து ஆண்டவர் காலில் விழுந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவு அருட்சாதனத்தை சந்தித்தால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆசிரையும் அவருடைய கருணையும் அவருடைய ஆதரவையும் அதிசயத்தையும் காண்போம் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் மையக்கருத்தாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் தனி மனிதனாக உலகில் சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து அதன் உடனிருப்பை அன்பை நண்பர்களுக்கு விட்டு சென்றதே இன்று இறையிறக்க செயல்களாக மாற்றம் பெற்று மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. லூக்கானர் செய்தி 6:36 உங்கள் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்பதை இயேசு இரக்கமிக்க தந்தையின் மகனாக பாவிப்பெண் மீது இரக்கம் கொண்டு பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் இவர் பாவிதன்னை தொடுவதை தெரியாமல் இருக்கிறாரே என்று பாவிகளாகிய பரிசேயரில் ஒருவர் அந்த பாவியை மன்னித்ததை முணுமுணுப்போடு ஏற்கிறார், கடவுளுடைய கண்டனத்திற்குள்ளாகிறார். ஊதாரி மகிந்தன் தந்தையை பிரிந்து சென்று உலக செல்வங்களுடன் ஒரு சில நாட்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். காரணம், இவ்வுலக செல்வம் இவ்வுலக மனிதர்கள் ஆகிய இரண்டுமே நிலையற்றவை. தந்தையை பிரிந்து தனிமையில் வாழ்வது, தந்தையின் அன்பிலிருந்து விலகி வாழ்வதே சிந்திக்கும் ஆற்றலை இழந்து சுய அறிவை இழந்து உறவை இழந்து வாழும் பாவ வாழ்வாகும். தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்று தந்தையை நினைத்த அன்றே, தந்தையிடம் செல்ல முடிவெடுத்த அன்றே மனமாறிய புனிதராகிறான் ஊதாரி மைந்தன். கடவுளின் இரக்கம் அவரது பேராற்றலை காட்டுகிறது என்கிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். நாம் ஆண்டவர் இயேசு எல்லாமுள்ள கடவுள், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கத்திலும் மன்னிப்பிலும் தனது ஆற்றலை காட்டுபவர். மனித வரலாற்றில் மனிதர்களுடன் உடனிருப்பவராகவும் நெருக்கமானவராகவும் தூயவராகவும் அருள்மிக்கவராகவும் எப்போதும் இருந்து வருகிறார். பாவத்தில் வீழ்ந்த மனிதனை தமது இரக்கத்தினால் மீட்டெடுத்து புத்துயிர் அளிக்கிறார். திருப்பாடல் 103:3-4 அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவர் உன் உயிரை படுகொலியிலிருந்து மீட்கிறார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். யெகோவா என்ற எபிரேய சொல்லுக்கு கருப்பை என்பது பொருள். இதற்கு தாய்க்குரிய இரக்கம் என்று பொருள் கொள்ளலாம். பால் குடிக்கும் தன் மகனை
தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற இயேசையா இறைவாக்கினர் 49:15 வசனம் நம் நெஞ்சையெல்லாம் நெகிழச் செய்யட்டும். இப்படி தன் இரக்கத்தினால் மனிதர்களுடைய நெஞ்சையெல்லாம் நெகிழ வைக்கும் இரக்கமிக்க ஆண்டவர் இயேசுவையே இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். இயேசு ஆண்டவர் அன்பும் இரக்கமும் உடையவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், மனமருந்தி மனமாறி மன்னிப்பு கேட்பவர்களை புறக்கணிக்காதவர் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் 51:17 கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று தாவீதரசர் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பாவிப்பெண்ணை முழுமையாக மன்னித்து தனது அன்பை அவர் மீது பொழிவதை பார்க்கிறோம். பரிசேயர் சீமோன் தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொண்ட பரிசேயர், இவர் இயேசுவை வீட்டிற்கு விருந்தினராக அழைத்தார். ஆனால் யூத முறைப்படி இயேசுவை வரவேற்று விருந்து உபசரித்தாரா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். யூதர்கள் தங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு கால் கழுவ தண்ணீர் தர வேண்டும். அதை அந்த பரிசேயர் இயேசுவுக்கு தரவில்லை. விருந்தினருக்கு முத்தம் கொடுத்து அழைத்த வீட்டார் வரவேற்க வேண்டும். அதையும் அந்த பரிசேயர் இயேசுவுக்கு செய்யவில்லை. வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தினர் தலையில் எண்ணெய் தடவ வேண்டும். அதையும் அவர் இயேசுவுக்கு செய்யவில்லை. இப்படி எதையும் செய்யாத பரிசேயர் சீமோன் அவற்றை பாவிப்பேன் இயேசுவுக்கு செய்ததை பார்த்து தன்னை நேர்மையாளர் போல் காட்டிக்கொள்ள இயேசுவை குறித்து விசனப்படுகிறார். இப்படி நல்லவர் போல் நடித்த பரிசேயர் இயேசுவால் கண்டிக்கப்படுவதை பார்க்கிறோம். தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்ட பெண் இயேசு பரிசேயர் சீமோன் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அங்கு வந்து பரிசேயர் இயேசுவுக்கு செய்ய தவறிய அனைத்தையும் இயேசுவுக்கு செய்கிறார். இயேசுவின் கால்களில் கண்ணீர் சிந்தி தன் கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசி முத்தம் செய்கிறார். இப்படி இயேசுவுக்கு முன்னால் நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறார். யூத சமுதாயத்தில் ராபிக்கள் பெண்களோடு பேசுவதில்லை. அதுவும் இவர் ஒரு பாவி என்று தெரிந்தும் இயேசு தனது கால்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து முத்தி செய்து அனுமதிக்கிறாரே, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் இப்படி நடந்து கொள்வது முறையா என்று விருந்தினர் கூட்டத்தில் இருந்தவர்கள் மனதிற்குள் முணுமுணுக்கின்றனர். இங்கே நாம் உற்று நோக்க வேண்டியது, பாவிப்பெண் தனது தவற்றை வெளிப்படையாக அறிக்கையிட்டார், அதனால் மன்னிப்பை பெற்றார். ஆனால் பரிசேயர் சீமோனோ தன்னை நேர்மையாளர், நல்லவர், யோக்கியர் என்று காட்டிக்கொண்டதால் தான் ஒரு பாவி என்பதை அறியாதவராக, பாவத்தை இயேசுவிடம் அறிக்கையிடாதவராக இருக்கிறார். இதனால் பரிசேயர் இயேசுவுக்கு ஏற்றவராக இயலாது போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பரிசேயர் போல பிறர் குற்றங்களை பெரிதுபடுத்தும் அளவுக்கு நம்மிடம் உள்ள தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, பலவீனங்களை பெரிதுபடுத்துவதில்லை, அதை களைவதற்கு முயல்வதில்லை. நாம் அனைவரும் பாவிகள் என்பதை உணர்ந்து தவறுகளை பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுவதன் மூலம், ஒப்புரவு அருட்சாதனத்தை நாடி செல்வதன் மூலமே மன அமைதியை பெற முடியும் என்ற செய்தியையும் நாம் புரிந்து கொள்வோம். தாவீதரசர் திருப்பாடல் 51:4 உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன், உம் பார்வையிலேயே நான் தீயது செய்தேன், என் குற்றம் அனைத்தும் என் கண்முன்னே நிற்கிறது என்று கூறுவது போல, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவிடம் ஒப்புரவு அருளையாளத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட, நம் பாவங்கள் அனைத்தும் நம் கண்முன்னே இருக்கிறது, யாரையும் ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்து அவருடைய இரக்கத்தை தெரிந்தவர்களாய் அவரிடம் அணியச் செல்வோம். இன்றைய நற்செய்தியிலே நம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய 3 முத்தான காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 1, இயேசுவின் காலடிகளை தம் கண்ணீரால் பாவிப்பெண் அணைத்து தன் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமணத்தை இளம்போசினார். 2, இவர் செய்த பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் என்று இயேசு கூறுகிறார். 3, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்ற இயேசுவின் ஆசிரை பெறுகிறார். நறுமண தைலம் இயேசுவின் பாதத்தில் விழுந்தது, அதன் மீது அப்பெண்ணின் பாவத்துக்கான மனவருத்த கண்ணீர் துளிகள் கலந்தன. இந்த வீடு முழுவதும் வாசனை தைலத்தின் நறுமணத்துடன் அப்பெண்ணின் அன்பின் நறுமணம் வீசியது, மன்னிப்பின் நறுமணம் வீசியது, இயேசுவின் மீட்பின் நறுமணம் வீசியது, ஒப்புரவின் நறுமணம் அந்த இடம் முழுவதையும் நிரப்பியது. பரிசேயர் சீமோனின் மனம் மட்டும் தீர்ப்பிடம் துர்க்குணத்தால் நிரம்பியிருந்தது. பாவிப்பெண்ணை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இயேசு. பரிசேயர் சீமோனின் இறுக்கமான இதய சன்னல்களை திறந்து மன்னிப்பின் வசந்த காற்றை சுவாசிக்க அவருக்கும் அழைப்பு விடுக்கிறார்.
ஜெபிப்போமா. இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். தாவீதரசரைப் போல ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாகவே குற்றம் செய்தேன், உம் முன்னிலையிலேயே குற்றம் செய்தேன். என் பாவம் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கிறது. நான் பெரும் பாவி. இந்த உலகத்திலேயே மோசமான பாவி நான் தான். என்னை உம் இரக்கத்தால் கழுவி, என்னை உம் மன்னிப்பால் நிரப்பி, எனகை உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும். உம்மோடு வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஊதாரி மைந்தனைப் போல எழுந்து நான் இறைவனிடம் செல்லுவேன். இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். என் பாவங்களுக்காக மனம் மறந்துகிறேன் என்ற நல்ல ஒப்புரவரட் சாதனம் பெற்று, ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் அவருடைய மன்னிப்பையும் பெற்ற மகான்களாக, ஆண்டவருடைய இரக்கத்தை கண்டுபாவித்து ஆண்டவருடைய இரக்கத்தை கண்டு நெகிழ்ந்து வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, தமிழக மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, பாவிகள் மனமாறுவதற்காக மன்றாடும். அமேன், அமேன், அமேன்.